படம் மொக்க ப்ரோ. அந்த பார்ட் ஒன்னு கொஞ்சம் கூட ஃபுல்ஃபில் பண்ணவே இல்லை ஆக்சுவலாக. அதை ரீரிலீஸ் பண்ணி கூட நல்லா இருந்திருக்கும் ஆக்சுவலாக. நிறைய எதிர்பார்த்து வந்தோம் நம்ம. சேம் அதோட காப்பி தான் அப்படியே. அதை நம்ம வந்து 17 வருஷத்துக்கு படி பார்த்தோம், இப்போ திருப்பி வந்து அதை அப்படியே இது பண்ணி காமிச்சிருக்காங்க. பட் ஆனால் வந்து பார்த்தா சொல்லிக்கிற அளவுக்குலாம் ஒன்றுமே கிடையாது. நாட் ஈவன் 10% சொல்லலாம் நம்ம. சந்திரமுகியோட அந்த ஸ்டோரியை வந்து எலாபரேட் பண்ணி காட்டுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப மொக்க பண்ணி வச்சிருக்காங்க. காமெடி ஓகே, காமெடி ஓரளவு நல்லா இருந்துச்சு. வடிவேலுது காமெடி, பட் நிறைய ட்ரை பண்ணார். பட் ஒரு சில சீனில் ஒர்க் அவுட் ஆச்சு, நிறைய ஒர்க் அவுட் ஆகலை. அதாவது சந்திரமுகியை காட்டுறதே நமக்கு நல்லாயிருக்கும் அங்கே ஃபஸ்ட்டு பார்ட்டில். இல்லை அப்படி கிடையாது, ஹால்லேயே உட்காந்துருக்கு சந்திரமுகி, ரொம்ப மொக்க பண்ணிட்டாங்க. ஆ இல்லைங்க, அரண்மனை பார்ட் 4 சொல்லலாம் இதை நம்ம. உண்மையில அவ்வளவு முக்கியம் இருக்கு, நீங்க போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்க. நிறைய எதிர்பார்த்தோம், ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட பரவாயில்ல, அப்படியே ஓட்டானீங்க. செகண்ட் ஹாஃப்ல ரொம்ப முக்கியம் உண்மையிலேயே. இல்ல அதெல்லாம் எதுவுமே இல்லை, இன்டர்வல் ஒரு சீன் மட்டும் நல்லா இருக்கும், இன்டர்வல் பிளாக் மட்டும் நல்லா இருக்கும், மத்த எதுவுமே படத்துல நல்லா இருக்காது. அது அவங்களோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு, நாரணோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு, பட் ஸ்கிரிப்ட் வைஸ் சரியில்லை படம். பெட்டரா என்ன பண்ணிருக்கலாம்னாக்கா அதை ரீரிலீஸ் பண்ணிருக்கலாம், அவ்வளோதான். உண்மையிலேயே வேற எதுவும் வேக, அது வந்து சூப்பராக செட் பண்ணிடுச்சிங்க ஸ்டோரி. அதை திருப்பி வந்து எதுவும் பண்ண முடியாது இவங்க. ஒன்று அதை அப்படியே விட்டு வேறு ஏதாவது அரண்மனை பார்ட் 4 கூட எடுத்துடலாம் இவங்க. இவங்க வந்து அதையே பேர் பண்ணி பார்ட் 1 மாதிரி நினப்பி நினச்சேன், பார்ட் 1 எடுக்கிறானுங்க, பார்ட் 1 பேரை கெடுக்க எடுக்கிறானுங்கன்னு அதை அப்படியே பண்ணி வச்சிருக்காங்க. கரெக்டாக நல்லா பண்ணியிருக்கானுங்க. இல்லை அது அது கூட கம்பேர் பண்ண முடியாது, அதெல்லாம் ஸ்டோரி நல்லாயிருக்கும் ப்ரோ. அதில் ஃப்ளாஷ்பேக்லாம் பயங்கரமாக இருக்கும், இதெல்லாம் அப்படி கிடையாது. அதாவது அரண்மனைன்னு சொல்கிறேன் நான் தான். படம் வந்து உண்மையா சொல்லணும்னா சூப்பர் எல்லாம் சொல்ல மாட்டேன், கேவலமா இருக்குது. யாரும் வந்து தேட்டர் பாகமே வந்துடாதீங்க, தயவு செஞ்சு சொல்லிட்டேன் சரிங்களா. தேட்டர் பாகம் வரதே வேஸ்ட், பெட்ரோல் வேஸ்ட், டிக்கெட்டு காசு வேஸ்ட், 3 மணி நேரம் டைம் வேஸ்ட். யாரும் வந்துடாதீங்க தேட்டருக்கு, மொத்தமே வேஸ்ட், வேஸ்டா வேஸ்ட். சத்தியமா நல்லாவே ஒண்ணுக்குள்ள கம்பேரே பண்ண முடியாது ப்ரோ. ஒன்னு பயங்கரமா இருந்தது, 2 கேவலமா இருக்குது. வந்துடாதீங்க, யாரும் வந்துடாதீங்க, பாய். ஒண்ணுமே பிடிக்கல ப்ரோ, ரொம்ப மொக்கதான். அதெல்லாம் கூட பரவாயில்ல ப்ரோ, அதுக்கு சந்திரமுகியை நீ திரும்ப டவுன்லோட் பண்ணி செல்ல வீட்டில் உட்காந்து பாத்துருங்க, இது ரொம்ப மொக்க ப்ரோ. வடிவேலு ஒரு மாதிரியா பண்ணுவார் ரியாக்ஷனு, கிரி கிரி கிரின்னு படம் பார்த்துட்டு வரோம் எல்லாம் அப்படிதான் இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு மொக்க ப்ரோ. ப்ரோ இன்னொரு பாப்பீங்களா? ஐயோ இப்பயே ஏன் வந்துட்டு இருக்கேன், கங்கனா கதை தான் ப்ரோ பார்த்தேன், இல்லைன்னா எஞ்சி முன்னாடி வந்திருப்பேன். சூப்பரா இருக்கு ப்ரோ. எனக்கு இவங்க மாஸ்டர் அண்ட் இவங்க கங்கனா ரனவேட் அவங்களோட காம்பினேஷன் சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஃபைட்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. அவங்க ரெண்டு பேர்த்தோட காம்பினேஷன் நல்லா இருக்குது, ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். எனக்கு பிடிச்சிருக்குல்ல, நானே சின்ன பையன் தான், எனக்கு பிடிச்சிருக்குல்ல. இல்லைங்க அதுக்கு அதையும் நீ கம்பேரே பண்ணக்கூடாதுங்க. ஆமாம் ஆமாம், இது இது வேற, அது வேற. அவர் நல்லா பண்ணியிருக்காங்க, அப்படிலாம் இல்லைங்க, சூப்பராக இருக்குது. நீங்கள் நான் குறை கண்டுபிடிக்கிற ஸ்டேஜ் அப்படி அந்த மைண்ட் செட்டோடலாம் போனாலும் நம்ம எதை எந்த எப்பேற்பட்ட உலக சினிமா எடுத்தாலும் குறை கண்டுபிடிச்சிட்டு தான் இருப்போம். 3 மணி நேரம் போனோமா, ஜாலியாக இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, சூப்பராக இருக்குது ப்ரோ. ஃபஸ்ட்டு சீன்லேயே பைக்கில் பரறாங்க ஸ்பைடர் மேன், தல ஸ்பைடர் மேன் படமா சந்திரமுகி படமானே தெரில, தலை போதும் தலை. சந்திரமுகி 1ல வந்து பயங்கரமாக இருக்கும், எதுவுமே இல்லை தலை. செகண்ட் ஹாஃப் போனால் ஓரளவு பார்க்கலாம், ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் வேஸ்ட்டு. நீங்கள் சொல்லுங்கள் ப்ரோ, படம் எப்படி இருக்கு? பார்க்கலாம் ப்ரோ. இன்னொரு வாட்டி பார்ப்பீங்களா? நோ ப்ரோ. இன்னொரு மணி நீங்கள் சொல்லுங்கள் படம் எப்படி. செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு ப்ரோ. என்ன பெட்டராக பண்ணிருக்கலாம்? நான் பெட்டரா பண்ணினா படமே எடுக்காம வந்துடலாம். தெலுங்கு படத்தை உள்ளே நடமா இருந்தால் பெட்டரா பண்ணியிருக்கலாம் படத்தை. ஆமாம், அந்த பறக்கிறது நடக்கிறது ஒன்று தான் ப்ரோ. 2 பெட்டராலாம் கேட்காதீங்க ப்ரோ. 2 நல்லா இருக்கா இல்லையான்னு மட்டும் கேளுங்க, பெட்டராலாம் கேட்காது. மயிர் மாதிரி இருக்கு ப்ரோ. ப்ரோ சரி, லாரன்ஸ் வந்து முனி காஞ்சனா இந்த மாதிரி அந்த மாதிரியாவது இருக்கா? அதெல்லாம் இல்லவே இல்லை ப்ரோ. பசி லாரன்ஸ் வரல ப்ரோ. இல்லை பசி ஒரு லாரன்ஸ் ஆகவே தெரில ப்ரோ, பயங்கரமா. அது வேட்டையனே இல்லை ப்ரோ, அவரு செஞ்சி கோட்டையனே ஏதோ சொல்றாங்க, என்னென்னவோ சொல்றாங்க ப்ரோ. ஒன்றுமே புரியல ப்ரோ. செங்கோட்டையனா அருமையா இருந்துப்பா, அது ஒண்டிதான் படத்துல பாக்குற மாதிரி இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. பயப்படுற மாதிரி பயப்படுறா? நீங்க வந்து படத்தை பாத்தீங்கன்னா தூங்கிடுவீங்க, அதுல எங்க நீங்க பயப்படுறது? நல்லா இருக்கு ப்ரோ. ஆர்ஆர் நல்லா இருந்தது, விஎஃப்எக்ஸ் எல்லாம் மட்டமா இருந்தது ப்ரோ. காமெடி நல்லா இருந்தது, அவ்வளவுதான், வேற எதுவும் பழைய அதே கதை தான் ப்ரோ. அவர் வேட்டையனே இல்ல ப்ரோ படத்துல, அவர் ட்விஸ்ட் ப்ரோ, அங்க ட்விஸ்ட் இருக்கு ப்ரோ. வேட்டையனே இல்ல ப்ரோ, அவரு வேட்டையனோட அசிஸ்டன்ட் ப்ரோ. அவரு ஒண்ணுதான் ப்ரோ, தலைவர் தான் ப்ரோ. ஸ்கிரீன் பிளே கொஞ்சம் அதே பழைய கதையே திரும்ப கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி எடுத்துருக்கலாம், முடிச்சுட்டாங்க டக்குன்னு புசுக்குன்னு.
வடிவேல் காமெடி சூப்பர் ப்ரோ, நல்லா இருந்தது ப்ரோ. படம் ஃபர்ஸ்ட் பார்ட் அளவுக்குலாம் வரல ப்ரோ, ஃபர்ஸ்ட் பார்ட் அளவுக்கு இதில் அந்த அளவு அந்த படத்தில் வந்து நிறையா பயம் சீன்லாம் வரும். இங்கே இந்த படத்தில் பயப்படுற மாதிரி எந்த சீனும் இல்லை, அவ்வளோக்கு எதுவுமே நல்லா இல்லை. அப்புறம் வாசு டைரக்ஷன் பழைய தான் நல்லாயிருக்கு, இப்போது இது நல்லா இல்லாத மாதிரி தோணுது. பாம்பு எங்கே ஒரு சீன் வந்துச்சு, ஒருத்தர் கொண்டுட்டு போயிடுச்சு, அதோட சரி. பழைய படத்தில் வர பாம்பு தான் கரெக்டாக இந்த இதெல்லாம் காட்டுவாங்க. இப்போ வரதெல்லாம் படமே பண்ணியிருக்க வேணான்ற இல்லைங்க, பெட்டர் வேணான்னு விட்டுருங்க. வேட்டையின் ரோல் அவர் நல்லா பண்ணிருந்தாரு, ஆனால் சொல்கிற அளவுக்குலாம் இல்லை. இந்த அவங்க கொஞ்சம் நல்லா இருக்காங்க, நல்லா காட்டினாங்க. ஆனால் நாட்டியன்ற பேரில் நாட்டியமே யாரும் ஆட மாட்டுறாங்க. தயவு செஞ்சுமே பார்க்க வந்துடுறீங்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஆக்ஷன் ஹிஸ்டாரிக்கல் போர்ஷன் நல்லா இருக்கு, நல்லா பண்ணியிருக்கேன். இல்லை அது ஒரு செயல், இது வேறு செயல், நல்லா இருக்கு. ஆமாம் சந்திரமீ தான் பார்த்துருக்கோம். இல்லை படம் ரொம்ப வேஸ்ட்டுங்க, படம் எவ்வளோ எதிர்பார்த்து வந்தோம் நாங்கள் சந்திரமுகிட்டேன்னு சொன்னேன். 18 வருஷத்துக்கு முன்னாடி தலைவர் பெரியவர் அப்படின்னு நினச்சார், சரி அதில் கொஞ்சமாக சிச்சப்பில் நச்சிருப்பான்னு தான் வந்தோம். ஆனால் உண்மையிலே இவர் லாரன்ஸ் சார் நீங்கள் நடிக்கணும்னு சொல்லிட்டுன்னு அவர்கிட்ட பி வாசு விட்டு வந்தால் கூட இவர் நல்லா நச்சு எடுத்துருப்பார். அந்த ஒரு மாதிரி ஓவர் ஆக்டிங்கு இல்லை அந்த அது தலை அவர் லகலகலகலகலகன்றது அது வேறு விஷயம், இவர் சொல்கிறது வேறு. உண்மையிலே இவர் ஒரு ஃப்ரீயாக நடிக்க உள்ள இவருக்கு வந்து ஆக்டிங்கே இல்லை அந்த அளவுக்குலாம் ஒன்றுமே கிடையாது. காமெடிலாம் அந்தளவுக்கு ஒன்றுமே கிடையாதுங்க. இன்னொன்று ஃபஸ்ட்டில் வந்து வித்யாசாகர் நல்ல மியூசிக் பண்ணியிருப்பார். அந்த ஜோதிகா அப்படி பார்க்கும்போது இதில் வந்து ஒன்றுமே இல்லை. தேவையில்லாமல் அந்த கங்கனா ரணாவத்தி ஹிந்தி நடிகை பாவம், நான் மெயினாக அதுக்கோசம் தான் வந்தேன். ஏன்னா நல்லா நடிச்சிருக்கோம் செகண்ட் ஹாஃபில் அப்படின்னு பார்த்தா அதுக்கும் சீனு கம்மி, ஒன்றுமே இல்லை. எப்படா எப்படா ஏந்து ஒரு நாய் போச்சு எங்களுக்கு. பாட்டு வந்து ரொம்ப மொக்க, அதில் எப்படி இருக்கும் அந்த பாட்டு. உண்மையிலே சொல்கிறேன் அந்த கிளைமேக்ஸ் பாடத்துக்கு இதில் கிளைமேக்ஸ் போட்டுருக்கலாம். அது வேஸ்ட்டுங்க உண்மையில. அது வந்து அது குழந்தைங்க அதுல தெரியும் ஏதோ உட்காந்துன்னு சும்மா, அதாவது ஒரு பயமே இல்லை படத்தில். ஒரு அதில் எப்படி இருக்கும் அது ஒரு ஒரு கொலுசு சத்தம் இதெல்லாம் அப்படி கேட்கும் போதெல்லாம் எப்படி இருக்கும். அதில் இதில் வந்து அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இல்லை வடிவலுங்களாம் அந்த அளவுக்கு ஒன்றும் ஆக்டிங் இல்லைங்க, அவருதெல்லாம் ஒன்றும் வேஸ்ட்டு தான். சும்மா அது பேருக்கு அந்த இடத்துக்கு ஓனர் சொல்கிறேன்னு வந்து வராப்புல, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. அதான் சொன்னேன் ஒரு ஒரு பயமாக இருக்கும் அந்த அந்த சந்திரமுகி பார்க்கும்போதே. பேய் படம் கிடையாது, பேய் படம் கிடையாது, ஆனால் பேய் மாதிரி காட்டுவாங்க. இது வந்து பேய் படம் மாதிரி காட்டி ஆனால் ஒன்றுமே இல்லாமல் பண்ணிட்டானு பார்த்து வேஸ்ட்டு டைம். சத்தியமாக நீ ஃப்ரீயாக கூட்ட கூட வரமாட்டேன். நீங்கள் படம் பிடிச்சிருந்தா உங்களுக்கு பிடிக்கல, உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தா? எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பையன் பையன் இல்லைன்னா லேடி பட் ஒரு லேடி வந்து சண்டை போடுறது ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்குது நான் எல்லாம் அடிச்சு நவுத்துறது தான் வேறு மாதிரி கங்கனா ஒன் பெட்டராக டூ பெட்டராக ப்ரோ ஒன்றை தான் பெட்டர். ஏன்னா நாங்கள் வந்து பாதியில் தான் வந்தேன். ஆனால் என்ன தான் படம் ரொம்ப அப்படி சொல்ல போகிறோம் அடிக்கல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் போல். பட் ஓகே காமனாக நான் நார்மலாக போய்ட்டு இருக்கோம். 2 தலைவரது வந்து அண்ணன் மேலே விழுகிறப்போ ரொம்ப கொஞ்சம் பயமாகவும் இருந்தது, ஹெவியாகவும் இருக்குமோ அப்படின்னு நினச்சோம். பட் ஆனால் அது அடிச்சு சாப்பிட்டு தூக்கி போயிட்டேன்ற ஒரு ஃப்ளாஷ்பேக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. வேட்டையன் கேரக்டர் ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாருக்குமே தெரியும் உங்கள் பிரதர் வந்து ஒரு பயங்கரமான ரஜினி ஃபேன். ஸோ இது ஒரு ட்ரிபியூட்டாக கொடுத்துருக்காரு. ஹவு ப்ரௌட் ஆர் யூ ஃபீலிங்? ஏ ஐ வெரி ப்ரௌட். அவர் தலைவர் ஃபேனுனால எனக்கு அவரை பார்த்து பார்த்து நானும் தலைவர் ஃபேனாக ரொம்ப ஆகிட்டேன் நான். அதுதான் அந்த ஒரு டென்ஷனில் இருந்தது. ஏன்னா தலைவருக்கு அப்புறம் வந்து அண்ணன் அந்த அந்த இடத்த ஃபுல்ஃபில் பண்ண முடியுமா, வேட்டையன் கேரக்டர் வந்து ஜனங்கள் ஏற்றுப்பாங்களா இல்லைனா கலாய்ச்சிருவாங்களா, இந்த பயம்லாம் எனக்கு ரொம்ப இருந்து. தேட்டருக்குள்ளே போகும்போதே நான் ஒரு 50% பயத்திலே தான் உள்ளே போனேன் நான். பட் ஆனால் அது பர்ஃபார்மன்ஸ் சைடு வேறு லெவலில் கிழிச்சிட்டாரு. என்ஜாய்டு 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 குழந்தைங்களாம் ரொம்ப என்ஜாய் பண்ணாலும் பேசிக் மெயின் திங் வந்து வடிவேல் சாரோட காமெடி ரொம்ப ப்ளஸ். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. நான் அந்த அவங்களோட காம்பினேஷன்லாம் பார்க்கும்போதெல்லாம் எனக்கு தலைவரோட ஃபேஸும் இவங்க ஃபேஸும் தான் எனக்கு வந்து வந்து போச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. புதுசா இருந்தது அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு
ஒரு கிளைமேக்ஸில் ஒரு ஃபைட் நடக்கிறப்போ ரொம்ப புதுசாக இருந்தது. நாங்கள் வேறு ஒரு கிளைமேக்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணோம் இது மாதிரி இருக்குமோனு சொல்லிட்டு. பட் இது டோட்டல் ஜானரே வேறு மாதிரி இருக்குது. பிவாச சாருக்கு தான் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கணும். இந்த இந்த ஏஜில் இந்த ஒரு திங்கிங் வந்து ரொம்ப ரேர். அது தேங்க்ஸ் டு ஆல். தேங்க்யூ ஸோ மச்.